ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் அகாடமி. திஸ் இஸ் 8th மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.3, க்வெஸ்சன் நம்பர் 1. வெரிஃபை த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் தி ரேஷனல் நம்பர்ஸ் -5/7 அண்ட் 8/9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்டு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோசர் ப்ராப்பர்ட்டியோட ரெண்டு ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி, த சம் ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். அதாவது ஏயும் பியும் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா இதோட சம், அதாவது ஏ பிளஸ் பி, இதுவும் என்னவாக இருக்கும், ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேயா? அதே போல் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி, த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். இங்கே என்ன சொல்கிறாங்க, எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது ஏயும் பியும் ஏதேனும் இரு விகிதமுறு எண்கள் எனில் அதனுடைய பெருக்கல், அதாவது ஏபி, இது எப்படி இருக்கும், ஒரு விகிதமுறி எண்ணாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேயா? இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த -5/7 8/9 எடுத்து வெரிஃபை பண்ணலாம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். நவ் டேக் ஏ ஈக்குவல் டு -5/7. இந்த -5/7, அதாவது இட் இஸ் அப் த ஃபார்ம் பி பை கியூ. இந்த ஃபார்மில் இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, விகிதமுறி எண்கள், ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிலாங்ஸ் டு விகிதமுறி எண்களை கியூ அப்படின்னு போடுவாங்க. அண்டு பி ஈக்குவல் டு 8/9, இட்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கியூ. நவ் வாட் இஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு -5/7 + 8/9. இது போல் ரேஷனல் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணணும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், டினாமினேட்டரை செக் பண்ணணும். இது வந்து லைக் டேர்ம்ஸா இல்லை அன்லைக் டேர்ம்ஸான்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 7-9 எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். இந்த 7 and 9 ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க, கோ பிரைம்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இதோடைய காமன் டிவைசர் 1. ஓகேயா? அப்போ என்ன செய்யலாம், ஜஸ்ட் யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு டிவைட் பை, முதல்ல போட்டு இதை இன்ட்டு பண்ணிக்கோங்க, 7 9s are 63. இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 9 5s are ± -45 + 7 8s are 56. ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 56 - 45 ஈக்குவல் டு 11/63. இட்ஸ் ஆல்சோ ஆஃப் த ஃபார்ம் பி பை கியூ, விச் மீன்ஸ் பிலாங்ஸ் டு கியூ, இஸ் இன் கியூ. தஸ் த ரிசல்ட் இஸ் வெரிஃபைடு. அப்போ இண்டிவிஜுவலாக ஏயும் பியும் கியூவில் இருந்தது அப்படின்னா, அதாவது ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா, ஏ பிளஸ் பி எப்படி இருக்கு, இட்ஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் இஸ் வெரிஃபைடு. அடுத்தது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இதுலேயும் டேக் ஏ ஈக்குவல் டு -5/7 = Q அண்ட் பி ஈக்குவல் டு 8/9, இட்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கியூ. ஓகே, நவ் வாட் இஸ் ஏபி, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஏ இன்ட்டு பிங்கிறத ஏபின்னு போடுவாங்க. ஏபி ஈக்குவல் டு -5/7 இன்ட்டு 8/9. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான் எல்சி எடுத்து நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க, நியூமரேட்டரை நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டரை டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. இதற்கு மத்தியில் காமன் டிவைசர் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். பட் 7 டேபிளில் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை,
நைன் டேபிள்லையும் வாய்ப்பு இல்லை. ஓகேயா? அப்போ என்ன பண்ணுங்க, டைரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு 5 8s are -40 டிவைட் பை 7 9s are 63. தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு -40 டிவைட் பை 63 இஸ் இன் கியூ. ஓகே, அப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூவாக இருந்ததுன்னா ஏபி இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கியூ. இதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன், தஸ் இட் இஸ் வெரிஃபைடு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டையும் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. இது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்ததாக கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இப்படி எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வரிசையாக வீடியோவாக போடுவோம். அதனால் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுவதுமாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்டை போடுங்க. ஓகேயா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.